எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வந்து ஒரு பீகாரில் நடைபெற்ற ஒரு வந்து விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம். பீகாரில் பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் வந்து டெய்லி வந்து ராத்திரி 2 மணிலேருந்து 3 மணிலேயும் டெய்லி வந்து கரண்ட்டு போயிருக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, சம்மரில் கரண்ட்டு போகிறது வந்து சகஜம்தான், எல்லா இடமே கரண்ட்டு போகும் அப்படி தான் வந்து மக்கள் நினச்சிருக்காங்க. பொதுவாக அதேமாதிரி தான் கரண்ட்டு போகுது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து போன உடனே அவங்களுக்கு வந்து பக்கத்து கிராமங்கள்லாம் பேச்சுவார்த்தை சொல்லியிருக்காங்க, இல்லையே எங்களுடைய கிராமத்துலலாம் வந்து போகவே இல்லையே, உங்களுக்கு மட்டும் போகுதான்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று தொடர்ந்து அதே டயத்தில் போகுது அப்படின்னு எல்லாருக்குமே வந்து சந்தேகம் தட்டியிருக்கேன், ஏன் இப்படி ஆகுது, அப்போ நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தப்போ தான் வந்து தெரிஞ்சது, ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து வேணும்னே வந்து கரண்டாக அந்த டயத்தில் ஆஃப் பண்ணுறாரு. என்ன இது விசாரித்த உடனே தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது எலக்ட்ரீஷியன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணை வந்து அவர் வந்து சந்திக்கணுங்கிறதுக்காக ராத்திரி 2 to 3 கரண்டை ஆஃப் பண்ணி அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து அந்த பொண்ணை சந்திச்சிருக்காரு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. இதை கண்டுபிடிச்சிட்டு மக்கள் 2 பேரையும் வந்து பிடிச்சி விசாரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் சரி, நீங்கள் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி வந்து பொதுவாக வந்து காதலுக்காக எல்லோரும் ஏதோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்களை துன்புறுத்தி வந்து செய்யக்கூடாது, அதுவும் பொதுமக்களை துன்புறுத்தி வந்து இந்த எலக்ட்ரீஷியன் வந்து தன்னை காதலிக்காக செஞ்சுருக்காரு. அது வந்து அப்புறம் மக்கள் வந்து எப்படியோ அதை கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. இது பொதுவாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. காதலுக்காக எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டு வந்து ராத்திரி வந்து தூக்கம் ஒரு வேளையாவது ஒழுங்காக தூங்க வேண்டியிருக்கும், பாவம் தூக்கம் போயிடுச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும். ஒரு வழியாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.